ஸ்ப்ரே ஃபேஷன் பார்க்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வேப்பெண்ணெய் போட்டுக்கலாம். நான் வறுக்காத வெறுக்கலை எடுத்துனால கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே பூண்டு போட்டுக்கலாம். கட்டி வச்சுருந்த பூண்டு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய், அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி வைக்கணும். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோடனே பிழிஞ்சு வச்ச லெமன் ஜூஸு ஊற்றி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா லெமன் ஊற்றினோடனே 2 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டு தேவையான சாதம் போட்டு வடித்து வச்ச சாதம் போட்டு தேவையான சாதம் போட்டு நம்ம கிளறிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணலாம்.